கோதுமை அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு சம்பா கோதுமை ஒரு கால் கிலோ அளவு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் சம்பா கோதுமை. நீல நீளமாக பாஸ்மதி அரிசி மாதிரி நீல நீளமாக இருக்கும். இதை காலம்புற ஊற போடணும். ஊற போட்டுட்டு ராத்திரி படுக்க போகும்போது நல்லா மூணு தடவை தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி இரவு முழுக்க புளிக்க வைக்கணும். இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன். மேலாக தண்ணி தெளிஞ்சு நிற்கும். இதை வடிகட்டிக்கணும். சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, கேசரி பவுடர். இந்த பாலை வந்து மேலாக தண்ணியை இருத்துட்டு பாலை வந்து ஒரு டம்ளரில் அளந்துக்கணும். ஒரு டம்ளர் பால்னால் ரெண்டரை டம்ளர் சர்க்கரை போடணும். முதல்ல இந்த பாலை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மேலாக உள்ள தண்ணியை எடுத்துடலாம். இரவு முழுக்க இந்த பால் புளிச்சுது. இப்போ இந்த மேலாக உள்ள தண்ணியை இழுத்தரணும். அடியில் தங்கியிருக்கிறது தான் கோதுமை பால். இதுதான் கோதுமை பால். இதை வந்து டம்ளரில் ஊற்றி அளந்துக்கலாம். ரெண்டரை பங்கு சர்க்கரை போடணும். இதை அளந்துக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பால் வருது. இதில் நான் ரெண்டரை டம்ளர் சர்க்கரை போடுறேன். இது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டால் கரெக்டாக ஒரு டம்ளர் பால். பாகு காய்ச்சணும். ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டு அடி கனமான வானலியில் இந்த மாதிரி ப்ரெஷர் பேனில் பாகு காய்ச்சணும். ஒரு கம்பி இப்போ தான் பாகு காய்ச்சணும். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டேன். பால் இதில் ஒரு டம்ளர் இருக்குது. இதில் ரெண்டு டம்ளர் சர்க்கரை போடுறேன். இதை நல்லா கிளறணும். சர்க்கரை பாகு கொதிக்கும் போதே நம்ம கேசரி கலர் போட்டுடலாம். இப்போ கேசரி கலர் போடுறேன். பாகு கொதிக்கும் போது அதுலயே கலர் தரணும். சர்க்கரை கரையிற மட்டும் அது நல்லா கிளறி விட்டுட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருணும் கொஞ்சம் நேரம். இப்போ சீக்கிரம் பாகு திரண்டு வந்துடும். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி லேசாக இப்படி பாகு பதம் வந்துருச்சான்னு இப்படி பார்க்கணும். இப்போ பதம் வந்துருச்சு பாகு. இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். இந்த பாலை விடுறேன். பாலை விட்டு அப்படியே கிளறிட்டே இருக்கணும். பக்கத்தில் நெய்யை வந்து சூடு பண்ணிக்கணும். நெய் விடுறேன் இந்த சட்டியில். இதை சூடு பண்ணிக்கலாம். கெட்டியமாக இருக்கும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். பக்கத்தில் அந்த இடத்துல நெய் சூடு பண்ணிட்டேன் சின்ன அடுப்பில். இது கெட்டியமாக கொஞ்சம் திரண்டு வந்தோடனே நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டேன். நெய் வந்து ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் குடிக்கும். ஊற்றின நெய்யெல்லாம் மறுபடியும் கக்கி வெளியில் வரும். அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த நெய் எடுத்து கரண்டியில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே நான் எட்டு கரண்டி ஊற்றிட்டேன். நெய் விட விட உள்ளார இழுத்துக்கிட்டே இருக்கும். திருப்பி குடித்த நெய்யெல்லாம் திருப்பி கக்க ஆரம்பிக்கும். கசிஞ்சு வெளியில் வரும். அப்போ தான் பதம் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். கிளறிக்கிட்டே இருந்தால் இந்த நெய்யெல்லாம் இழுத்துக்கும். நெய் கம்மியாக விட்டோம்னா கம்மு மாதிரி ஆகிடும். நாக்கில் ஒட்டிக்கும். கோந்து மாதிரி இருக்கும். அதனால தேவையான அளவு நெய் விட்டு பிண்டிகிட்டே தான் இருக்கணும்.
பாருங்க குத்தின நெய்யெல்லாம் உள்ளார போயிடுச்சு. எல்லாத்தையும் இழுத்து வச்சு அடுப்ப சிம்ல வச்சு கிளறிட்டே இருக்கணும். திருப்பி நெய் விட்டுக்கிட்டே இருக்கணும். மெதுவாக கிளறணும், இல்லாட்டி நெய் மேலே தெரிச்சிடும். அடுப்ப சிம்லேயே வச்சுக்கோங்க. அல்வா நல்லா கெட்டியம் ஆயிடுச்சு. குடிச்ச நெய்யெல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு சட்டியில ஒட்டாம இந்த மாதிரி வரணும். ஒரு ட்ரேல இந்த மாதிரி ட்ரேல நெய் தடவி வச்சுக்கணும். நெய் தடவி வச்சுட்டு இந்த அல்வாவை எடுத்து கொட்டணும். ஊத்துன நெய்யெல்லாம் வந்துருச்சு. ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நெய் ஊத்துவேன். அதுவே சரியா இருக்கு. நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ட்ரேல கொட்டிடலாம். இதுல போடுறேன் முந்திரி பருப்பு தூவுறேன். ஏலக்காயெலாம் தேவையில்லை. நெய் அப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வழிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே வடித்து எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் பீசஸ் போடலாம். இப்போ அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. கோதுமை பால் எடுத்து அல்வா கிண்டியிருக்கேன். கோதுமை அல்வா ரெடி.